எதற்காக இவ்வளவு குழப்பம்? வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக வருகிறது. அதனால் எது செய்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், நல்லது நடக்கும், இப்படியெல்லாம் யோசிக்கிறாய். நான் சொல்வதை நீ செய்தாலே குழப்பமும் வராது, சந்தோஷம் தானாகவே உன்னை தேடி ஓடி வந்துவிடும். முதலில் அடுத்தவர்கள் சொல்வதை காதில் கேட்க வேண்டாம். அவர்கள் நல்லதே சொல்லட்டுமே. அவர்கள் நல்லது சொல்லும் பொழுது நீ என்ன தெரியுமா நினைப்பார்? சிலர் உனக்கு நல்லது சொல்கிறார்கள் என்று நினைத்து அவர்கள் பேசும் விதத்தின் அந்த வலையில் நீ மாட்டிக்கொள்ளாதே. சிலர் நல்லவர்கள் போல் பேசுவார்கள், ஆனால் பின் பார்த்தேன்றால் அவர்கள் உன்னை கவுப்பதற்காகவும் நீ செய்யும் விஷயத்தில் அவர்கள் ஏதாவது சொல்லி கெடுப்பதற்காகவும் மட்டும்தான் அவர்கள் உன்னிடம் நல்லதாக பேசுவது போல் நடிப்பார்கள். ஆக மொத்தம் அவர்கள் உண்மையானவர்கள் யாருமே கிடையாது. உனக்கு உண்மையானவர்கள் யார் தெரியுமா? உன்னை பெற்ற அம்மா, அப்பா, அப்புறம் இறைவன், இவர்கள் மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாமே ஒரு சூழ்நிலைக்காக, அதாவது அவர்களுக்கு ஒன்று தேவை என்றால் மட்டும்தான் நல்லபடியாக பேசுவார்கள். அவர்களுக்கு தேவையில்லாத பட்சத்தில் யாராக இருந்தாலும் தூக்கி எறிந்துதான் பேசுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை மிக மிக கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த கஷ்டமான சூழ்நிலையை நீ கடந்துவிட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான எதிர்காலம் உனக்காக உருவாக்கிவிட்டேன். அது உனக்காக காத்திருக்கிறது. அதனால் எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம். இது நடந்துவிட்டது, அது நடந்துவிட்டது, வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறேன், அது நடக்குமா, இப்படிப்பட்ட குழப்பங்களே வேண்டாம், எல்லாமே நடக்கும். மற்றவருடைய பேச்சை கேட்காமல் உன்னுடைய பேச்சை நீ கேட்டுக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் அனைத்துமே உனக்கு சாதகமாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் மற்றவருடைய கருத்தை கேட்பதை விட ஒரு இடத்தில் அமர்ந்து உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டாலே போதும், அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்துவிடும். மற்றவரை கேட்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ஏதாவது தவறு தான் நடக்கும். அவர்களுடைய வாழ்க்கைக்கும் உன் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்காது. அவர்களுடைய கருத்தை தூக்கி உன்னுடைய வாழ்க்கையில் வைப்பார்கள். புரிகிறதா? அதனால் உனக்கு என்ன தேவையோ அதை நிதானமாக யோசி. அதற்காக தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ள வேண்டாம். குழப்பிக்கொள்ளாமல் யோசி. நீ குழப்பிக்கொள்வதனால்தான் சில விஷயங்கள் தவறாக போய் முடிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ தான் தீர்மானிக்க வேண்டும். நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன், கடைசியாக சொல்கிறேன், நீ கேட்டு உன் வாழ்க்கையில் திருப்திகரமாக வாழும் வழியை பார். தைரியத்துடன் எல்லாமே தைரியமாக சந்தோஷமாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.